ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கவர்னர் தாஸ் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபினான்ஷியல் இயரில் செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜை விட ரொம்ப கூடுதலாக இருக்கும் ஒருவேளை எயிட் பர்சன்டேஜ் வளர்ச்சியை இந்தியா அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா எயிட் பர்சன்டேஜ் வளர்ச்சியை அடையும் இந்த நேரத்தில் சீனாவினுடைய வளர்ச்சி என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி நிற்கிறது ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாட்டி மிகப்பெரிய அளவில் தொழில் புரட்சி அடுத்த கட்ட டெக்னாலஜி ஆர் அப்படின்னு சொல்லி பல அடிப்படையான இந்த எக்கனாமிக்கு தேவையான அடிப்படை விஷயங்களில் பெரிய அளவு மாற்றம் வரும்போது சீனாவினுடைய எக்கனாமி அப்படிங்கிறது கொஞ்சம் பதற ஆரம்பிச்சிருக்கு. எந்தெந்த விதத்தில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து கெஸ் பண்ண இரண்டாயிரத்தி முப்பதாவது வருடம் அப்படிங்கிறது எல்லாமே நம்முடைய பார்வைக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அது என்ன அப்படிங்கிறதும் அதனால் நாம் அடையக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறதும் இல்லை இது அடைவதுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அன்பு தமிழ் ஜெங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் இந்த காலகட்டத்திலிருந்தே இந்தியாவினுடைய வளர்ச்சி அதே மாதிரியே இருந்தது கண்டிப்பா இந்தியா இரண்டாயிரத்தி முப்பதாவது வருடத்துல ஜெர்மனியும் ஓவர்டேக் பண்ணி ஜப்பானையும் ஓவர்டேக் பண்ணி மூன்றாவது இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜிடிபியின் அடிப்படையில் ஒரு செவன் டிரில்லியனுக்கு மேல இந்தியாவினுடைய அந்த ஒட்டுமொத்த ஜிடிபி இருக்கும் அப்படின்னும் அப்படி செவன் அப்படிங்கிற அந்த ஒரு மேஜிக் பாயிண்ட் நம்ம அடைந்து விட்டோம் என்றால் நிச்சயமாக ஜப்பானையும் கடந்து மூன்றாவது இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க இது இரண்டாயிரத்தி முப்பதில் நடக்க வேண்டி இருந்தது ஆனால் நேற்றைய இந்த ஆர்பிஐ கவர்னர்னுடைய அந்த செய்தி அறிக்கையின் அடிப்படையில் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலேயே நடந்துட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுனா இன்னும் மூன்று வருடத்துல இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி சாத்தியப்படுமா அப்படிங்கிறது தான் இந்த வளர்ச்சி சாத்தியப்படுமா அப்படிங்கிற அந்த கேள்வி ஒரு புறம் இருக்கட்டும் அந்த வளர்ச்சி இப்போது ஏன் சாத்தியப்படாது அப்படிங்கிறதுக்கான அந்த பதிலை தேடி போகலாம் முதல் விஷயம் இப்போ உலகத்தில் பல இடங்களிலும் பொருளாதார மந்த நிலைமை அப்படிங்கிறதுலாம் இருக்குது அதுவும் இல்லாமல் பொருளாதாரம் அப்படிங்கிறதுல ரிசர்ஷன் அப்படிங்கிற ஒரு பெரும் புயல் அப்படிங்கிறது வீசிட்ருக்குங்கிறது நமக்கு தெரியும் இன்னொரு பக்கமாக மேற்குலக நாடுகளையும் அந்த பக்கமாக அரபுலக நாடுகளையும் வாட்டி வதைக்கக்கூடிய யுத்தம் அப்படிங்கிற அந்த போர் மேகம் சூழ்ந்து இருப்பதும் நாம் பார்க்கக்கூடியது தான் ஸோ இதே மாதிரி பல விஷயங்கள் நடுவில் தான் இந்தியாவினுடைய சீனாவினுடைய வளர்ச்சியை இதுவரையிலும் யாராலும் அசைக்க முடியலை இரண்டு நாடுகளும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி வளர்ச்சியில் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அடிக்கடி நாமும் நம்முடைய பணத்தை சேவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம் பல வாரங்கள் நாம் புதிய புதிய என்எஃப்ஓ அவங்க முன்னாடி அறிமுகம் செஞ்சுருக்கேன் அதே மாதிரியான ஒரு என்னஃப்ஓ இந்த வாரமும் இருக்குது பதினஞ்சாம் தேதி வரை தான் அந்த என்எஃப்ஓ எடுக்க முடியும் அது பஜாஜ் அலைன்ஸ் லைஃபினுடைய ஸ்மால் கேப் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்மால் கேப் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறதுல ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்கிறதுனாலே இதனுடைய வளர்ச்சியும் ரொம்ப கூடுதலாக இருக்கும் நம்ம போடக்கூடிய பணம் நம்ம கைவிட்டு போயிருமா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணத்தில் ஒரு போர்ஷனை மட்டும்தான் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த மாதிரி மார்க்கெட்டுக்குள்ள அனுப்பி அந்த மார்க்கெட்லேருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை நமக்கு பகிர போகிறார்களே தவிர நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் அப்படியே தான் இருக்க போகுது அதே மாதிரி பஜாஜ் அலையன்ஸ் லைஃபினுடைய சால்வென்சி ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினாறு பர்சன்டேஜும் அவங்களுடைய ஃபண்ட் சைஸ் அப்படிங்கிறது

எடுக்க முடியும் அதற்கான லிங்க் எல்லாமே டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுடைய கேள்விகள் அதற்கான பதில்கள் கிடைத்தது என்றால் நீங்களும் உங்களுடைய மாதம் ஒரு ரெண்டாயிர ரூபாயோ எண்ணாயிரம் ஒரு பதினெட்டாயிருவா சேவ் பண்ணாங்கன்னா அஞ்சு வருடம் லாக்கிங் பீரியட் அப்படிங்கிறது இருக்கும் அஞ்சு வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு கூடுதல் விவரங்களுக்கு டெஸ்க்ரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கோங்க பல நாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்க்கும்போது ஜெர்மனியில ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஏன்னா ஜெர்மனி தான் நமக்கு அடுத்த பக்கத்தில் இருக்காங்க நாலாவது இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெர்மனியில அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் அப்படின்னு அப்படிங்கிறது கண்டிப்பா நேட்டோவின் சைஸுக்கு டிஃபென்ஸ் பட்ஜெட்லாம் அதிகரிச்சதுனாலயோ என்னவோ இல்ல போதுமான அளவுக்கு எனர்ஜி அப்படிங்கிறது ரஷ்யா இருந்து கிடைக்காம இருக்கிறதுனாலயோ என்னவோ ஒட்டுமொத்தமா ஜெர்மனியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தடைப்படுகிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஜெர்மனி அப்படிங்கிறது ஒரு மேனுபேக்சரிங் நிறுவனம் அடங்கிய ஒரு கண்ட்ரி இந்தியா போன்ற நாடு சர்வீஸ் ஓரியண்டட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லலாம் சோ மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் அப்படிங்கிறதுல ஆர்டிஃபிஷியல் இருந்து எல்லாமே புது புது டெக்னாலஜி வரும்போது அடி வாங்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சர்வீஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரி இருக்கிறது கண்டிப்பா வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது தெரியும் இதனாலேயே நம்ம என்ன செய்வோம் கூடுதலாக நம்முடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஜெர்மனியோட கூடுதலாக இருக்கும் அடுத்ததாக ஜப்பானில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா அவங்களுடைய மக்கள் தொகை ஜப்பானுடைய மக்கள் தொகை இந்த வருடத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வரையிலும் இல்லாத அளவுக்கு அவங்களுடைய பிறப்பு விகிதம் ரொம்ப பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு ஸோ பிறப்பு விகிதம் க சரிய சரிய அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த நபர்கள் இருப்பாங்கள்ல அவங்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா வேலை செய்யக்கூடிய பதினஞ்சுல இருந்து இந்த பக்கம் ஒரு அறுபத்தி நாலு வயது அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது இல்ல ரொம்ப கூடுதலா இருக்கு அப்போ வருடத்திற்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து இருந்து முப்பது லட்சம் ஜாப்ஸ் ஆகுது நம்ம என்ன செய்யணும் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் அது உருவாகுகிறதா என்று கேட்டால் குளோபலைசேஷன் வழியாக இந்தியாவை ஒரு பெரிய மார்க்கெட்டாகவும் பார்க்குறாங்க இந்தியாவை ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாகவும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க பல நாடுகள் சைனா பிளஸ் ஒன் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வரும்போது எல்லாருடைய பார்வையும் இந்தியாவின் தான் இருக்கு ஜீரோ சைனா பாலிசி அப்படின்னு சொல்லும்போது சைனா வேண்டாம் நமக்கு வேற ஏதாவது ஒரு நாடு போதும் அப்படின்னு சொல்றக்கூடிய அந்த நிறுவனங்களும் இந்தியாவை தேடி வராங்க ஸோ இந்தியாவினுடைய உள்நாட்டு கட்டமைப்பிலிருந்து இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான சட்ட திட்டங்களும் இதே மாதிரி வரக்கூடிய நிறுவனங்களுக்கு இல்லாட்டி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்டுக்கு தகுந்தபடி மாற்றினார்கள் என்றால் நிச்சயமாக இந்தியால வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கப்படும் அதே நேரத்துல நம்முடைய ஜிடிபியும் வளர்ச்சி அடையும் சீனாவுக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கன்ஸ்யூமர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது அங்கே இப்போ ஸ்டேபிளாகவே இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்கு நிறைய இடங்களில் கோஸ்ட் டவுன் அப்படிங்கிறது உருவாகி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது கோஸ்ட் டவுன்னா வேறு எதுவுமே இல்லைங்க நிறைய கட்டிடங்கள் சும்மா இருக்கும் அங்கே குடி போகிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று அந்த கட்டிடங்களுக்கு விலை எவ்வளவு கூடுதலாக இருக்கும் இல்லை கட்டிடங்கள் வாங்கும் அளவுக்கு மக்களிடம் பணம் இருக்காது ஸோ கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாமே ரொம்ப வெறுமையாக இருக்கிறதுனால அது கோஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க அது இப்போது ரொம்ப அளவுல அளவில் இருக்கு அடுத்ததா மல்டி ட்ரில்லியன் டாலர் ஸ்டாக் ரவுட் அப்படிங்கிறது தான் இந்த மல்டி பில்லியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப சிவியரா சீனாவை பாதித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பிக் டெக் ஆம்பிஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்து எல்லாம் அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கோ மாறிட்டு இருக்காங்க ஸோ நேத்து சீனா ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க நமக்கு இன்னும் அறிவார்ந்த ஒரு சமுதாயம் வேண்டும் அப்படி இருந்தா மட்டும்தான் இதை விட அடுத்த லெவலுக்கு நம்மளால வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க இதை தமிழ் விதையில நம்ம பார்த்துருந்தோம் இதற்கு காரணம் இப்போ இருக்கக்கூடிய சீனாவுடைய வளர்ச்சி இனிமே இன்னும் கொஞ்சம் மேலெழும்ப வேண்டும் என்றால் கண்டிப்பாக நல்ல அறிவார்ந்த ஒரு சமுதாயம் அவங்களுக்கு தேவை ஆனால் அளவுக்கான டெக் நிறுவனங்கள் சீனாவை நம்புகிறதா என்று பார்த்தால் அந்த இடத்துல பெரும் கேள்வி ஒன்று வருது அடுத்ததா யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப கூடுதலாக மாறிட்டு இருக்கு கடைசியாக லோக்கல் கவர்மெண்ட் டெப்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப கூடுதலாக இருக்குது நிறைய நிறுவனங்கள் நிறைய பேங்க்ஸ் அப்படிங்கிறதுலாம் திவாலானது அந்த செய்தியும் நம்ம தமிழ் பட்சத்தில் பார்த்துருக்கோம் ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் சீனாவுக்கு இருப்பதனால் சீனாவை நம்பி இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இது என்ன செய்யும் அஃபெக்ட் ஆகும் அப்படி அஃபெக்ட் ஆகும்போது அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஜப்பான் இல்லாட்டி இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மனி அவங்க எப்படி டவுனுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் ஸோ இது எல்லாமே குளோபல் லெவல்ல எக்கனாமியை பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்தால் இதுக்கு ரொம்ப பெரிய அளவுல சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு நாடு எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாதான் ஸோ பிற நாடுகள் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் போது இந்தியா நினைச்சாங்க இந்தியா சரியான சட்டத்திட்டங்களை உருவாக்கினாங்க இல்லை இந்தியா சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உருவாக்கியிருந்தார்கள் என்றால் சீனாவுக்கு எப்படி ஒரு பெரிய குரோத் ஒரு இரண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து பெரிய அளவில் அவங்க வளர்ந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு வளர்ச்சியை இந்தியாவாலும் அடைய முடியும் இந்தியாவும் சர்ரனு வளரும் ஆனால் சீனா சர்ரனு வளர்ந்து இப்போ வீழ்ச்சி அடைகிற மாதிரி இந்தியாவுக்கு ஒரு நிலைமை வராமல் இருப்பதற்கு சீனா என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ அதை இந்தியாவும் படிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட வேண்டும் இப்போ லாஸ்டா மூன்று தினங்கள் பயணமாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஜப்பானுக்கு போறாங்க அப்போ ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து முடிவெடுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நாம் எப்படியாவது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத இந்தியாவில் பெரிய அளவில் வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வருங்கால வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது இதுக்காக தான் சிப் ஆர் அப்படிங்கிறது நடந்துட்டு பல மாதங்களுக்கு முன்னாடியே வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் பட்சத்தில் பேசியிருந்தோம் அடுத்த கட்ட ஃபியூவல் அப்படின்னா அது சிப்பு தான் அதாவது ஒரு காலகட்டம் இருந்துச்சு கச்சா எண்ணெய் பெட்ரோல் டீசல் நம்பியிருந்த நாடுகள் அவங்க உயர்வாங்க அவங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இப்போது இருக்கக்கூடிய காலத்தில் நமக்கு தேவையானது சிப் தான் ஸோ சிப் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுல இந்தியா கொஞ்சமாவது தன்னிறைவு அடைவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் அந்த முயற்சிக்கு அச்சானியாதான் தைவான் கூட இந்தியா போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தமும் இப்போ ஜப்பான் கூட இந்தியா போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தமும் ஈவன் அமெரிக்காவில் சில நிறுவனங்கள் கூட இந்தியா இதே சிப் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுல பல கையெழுத்துகள் போட்டிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினுடைய ஜிடிபி நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்களுடையது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியனாக இருக்குது மார்க்கெட்டில் ஒரு காவாசி அவங்க தான் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்ததாக சீனாவினுடைய அந்த எக்கனாமி எடுத்து பார்த்தோம்னா பதினெட்டு ட்ரில்லியனாக இருக்குது அடுத்ததாக தான் ஜப்பான் அவங்க ஒரு ஃபோர் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக ஜெர்மனி ஒரு ஃபோர் ட்ரில்லியன் வச்சிருக்காங்க ஆனால் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டூ பாயிண்ட் எயிட்ல இருந்து த்ரீ ட்ரில்லியன் அளவுக்கு நம்முடைய ஜிடிபியை காண்பித்தாலும் இன்னும் அஞ்சு ஆறு வருடங்கள் அப்படிங்கிறதுல அதாவது இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நம்ம ஜப்பானை விட ஓவர் கம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல அது ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உலகமே நமக்கு ஏற்படுத்தி தருது அப்படின்னு சொல்லலாம் அதை கரெக்டாக நம்ம பிடிச்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் நம்மளால அடுத்த கட்ட வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியும் அதற்கு முன்னாடி இந்தியாவினுடைய கட்டமைப்பாக இருக்கட்டும் இந்தியாவினுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டா இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல உள்நாட்டு பிரச்சனைகளாக இருக்கட்டும் அரசியல் பிரச்சனைகளாக இருக்கட்டும் இது எல்லாமே களையப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இன்னொரு கேள்வி இப்போ சீனால ஏன் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப பெரிய அளவுல பயப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு கம்யூனிச நாடு தான் அதே இந்தியா சொல்லும்போது இது ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது சோ எகைன் இந்தியாவிலும் தேர்தல் தேர்தல் இல்லாத அப்படிங்கிற ஒரு நிலைமை வருகிறது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் உலக நாடுகளிடம் டிஸ்கஸ் செய்யப்பட்டு வருகிறது இப்போ ஆட்சி செய்யக்கூடிய பிஜேபி தேர்தலே இல்லாமல் அவங்க ஒரு சர்வாதிகாரியாக மாறிடுவாங்க எப்படி சீனாவில் ஜி ஜிங்பிங் அவர்கள் இருக்கிறாரோ அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரியான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுவிட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் உலக நாடுகள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அதற்கு இந்தியா ஸ்ட்ராங்கான ஒரு பதிலை சொல்லணும் எங்கள் நாடு அப்படி மாறாது எங்கள் நாடு ஜனநாயக நாடாக தான் இருக்கும் அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சொல்ல வேண்டும் இங்க இருக்கக்கூடிய மக்களும் அது உண்மைதான் சொல்லி பேசணும் அதை விட்டுட்டு இங்கேயும் சர்வாதிகாரம் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா நம்ம நாட்டுக்கும் சீனா மாதிரியான இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி முப்பதுல கிட்டத்தட்ட நூத்தி பத்து கோடி மனிதர்கள் இந்தியால இருந்து மட்டுமே இன்டர்நெட் பயனாளிகளாக இருப்பார்கள் ஸோ நூத்தி பத்து கோடி மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா நம்முடைய எல்லா விதமான பிஸ்னஸ் ப்ளஸ் சர்வீஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப உச்சத்தில் இருக்கும் அதுதான் நமக்கு சரியான ஒரு தருணமாக இருக்கும் நிறைய பேர் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருவோம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்முடைய கம்யூனிகேஷனை ஸ்பீடப் பண்ணிடுவோம் நம்முடைய பிஸ்னஸ் எல்லாமே ஆன்லைனாக மாற்றிடுவோம் நம்முடைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெருவாரியாக வந்துவிடும் இது எல்லாமே இந்தியாவினுடைய க்ரோத்துக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்க போகிறது ஸோ இந்தியா ஜப்பான் மற்றும் சீனா ஜெர்மனி இவங்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்தியா ஜப்பான் மற்றும் இந்தியாவுக்கு உள்ள நல்ல பாசிட்டிவான சைடு அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துருக்கோம் நான் முதலே சொன்ன மாதிரி கண் நீங்களும் உங்களுடைய பணத்தை கொஞ்சம் சேவ் பண்ணனும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்கிற லிங்கை யூஸ் பண்ணிக்கலாம் என்னவி பத்து ரூபாய்க்கு உங்களால் இந்த பதினஞ்சாம் தேதி வரை தான் வாங்க முடியும் அதன் பிறகு இந்த என்ன நம்மளால ஜாயின் பண்ண முடியாது ஏடிசி வழியாக நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது கூடவே உங்களுக்கு மோர்டாலிட்டி ஃப்ரீ லைஃப் கவரும் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ மேலும் இவருங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் இந்தியாவினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு இந்தியாவினுடைய வளர்ச்சி இரண்டாயிரத்தி முப்பதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலயே நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா அடுத்த கட்டமாக இந்தியாவில் எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகும் அப்படிங்கிறத பற்றிலாம் வேறொரு பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்